அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க் ஹே ஸ்விங் இட் ஹே பிரேக் இட் ஹே ஃபீல் இட் ஹே டச் இட் அந்த ஸ்விங் இட் பிரேக் இட்லாம் நான் கேட்கும்போது என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா இது ரீல்ஸ்ல வைரல் ஆகும் அப்புறம் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஃபேமிலில ஆமா சோ யுவன் சார் வாய்ஸ் அதுல ஆட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஜஸ்ட் டர்ன் இன்டு எ டிஃபரண்ட் லெவல் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங் தமிழில் என்னோட டெபியூ பெரிய டெபியூ சாங்கே வந்து என்னோட குரு எழுதின பாட்டு நான் பாடுறேன்னு எல்லாமே அப்படியே ஏதோ டெஸ்டன்ட் மாதிரி இருந்தது அந்த ஆடியோ லான்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க சொல்லாமலே சாரி தெரியாமல் பாடிட்டேன் வெரி நைஸ் அப்படியா தேங்க்யூ ஸ்டேஜில் வந்து பாடும்போது என்னதான் நமக்கு ஒரு ஹார்ட் இருந்தாலும் நமக்காக ஏகப்பட்ட ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி யா கண்டிப்பாக நல்லா இருக்கும் சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில் குமுதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவங்க இல்லாத கான்செர்ட்டே கிடையாது அவங்க வந்தாலே வைபு தான் வரசா ஆய் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்குறது என்னன்னா எங்களுடைய ட்ரக் டீலர் கூட நீங்கள் ட்ரக் டீலிங் வச்சிருக்கீங்க ஸ்பார்க் பாட்டு மூலமாக கட் பண்ணி ஏதாவது தனியாக போட்டுருப்பாங்க ஆமாங்க இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க எனக்கும் எப்படி அந்த ஸ்பார்க் பாட்டு ட்ரக் டீலிங் மாதிரி அதை வந்து எப்படி எனக்கு நல்லா இருந்துச்சா எப்படி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது உங்களுக்கே தெரியும் பிகாஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ஸு படத்தில் நடிக்கிறவங்கள்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் மியூசிக் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல் நோன் ஃபார் தேர் ஒர்க் இல்லையா அவங்களோட ஜோனில் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணுறவங்க தளபதி நடிக்கிற ஒரு மூவி வேறு ஸோ இது எல்லாமே கேட்டோன்னே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ தமிழ்ல இது ஆக்சுவலி நான் நிறைய தெலுங்கு கன்னடால பாடியிருக்கேன் பட் தமிழ்ல சீரீஸ்ல தான் நான் பாடியிருக்கேன் ஆந்தாலஜியில பாடியிருக்கேன் பட் தமிழ்ல மூவின்னு பார்த்தா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் டெபியூ அப்படியா ஆமா சோ அதுவே வந்து ட்ராக்கா பாடினது வந்து ஃபைனல் ஆகி அதுவும் யுவன் சருக்கு ஃபர்ஸ்ட் பாட் பாடினதே கிளிக் ஆகும்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சதிமா கனவுல கூட நினைக்கலன்னு நான் சொல்லுவேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே சோ எல்லாருக்குமே வந்து இப்போ விஜய் சாரோட பாட்டு அப்படின்னு சொன்னாலே விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து ஒரு மெயினாக ஒன்று சொல்லுவாங்க ஏய் நான் போட்டு லூப்ல கேட்டேன் அந்த பாட்டோட லிரிக் என் மைண்ட்ல ஏறுற வரைக்கும் கேட்பாங்க ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இப்போ எல்லாருமே உங்க வாய்ஸை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கண்ணால பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு விஜய் சாரோட ஃபேனாகவும் நீங்க சொல்லியிருந்தீங்க நிறையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ஆஸ் அ தளபதி ரசிகை அவங்களுக்கு சரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசையா இருந்தது பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் நினைச்சது எல்லாமே தளபதி இந்த வீடியோல வரும்போது கண்டிப்பா அவர் டான்ஸ் ஆடுவாரு டான்சிங் நம்பர் தான் இந்த சாங்கு ஸோ அவரோட டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது எல்லாருமே கேட்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது நீங்க சொல்லும் போது அப்புறம் ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க பாடினீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்மளோட இது இந்த சாங் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகுறது அரடை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஓகே சோ வாரிசோட ஆடியோ லான்ஸ்ல நீங்க வந்து விஜய் சார் முன்னாடி பாடி இருப்பீங்க அவர் என்னென்னமோ எக்ஸ்பிரஸ் எல்லாம் கொடுப்பார் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இப்ப விஜய் சாருக்காகவே பாடி இருக்கிறீங்க சோ கோட்ல சோ அந்த கைண்ட் ஆஃப் விஷயங்கள் வந்து ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படி இருக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் வாரிசு ஆடியோ லான்ச்ல ஒரு பெரிய ஃபேனா அவர் முன்னாடி பாடுறதே பெரிய பாக்கியம்னு நினைச்சிட்டு முன்னாடி பாடினேன் அப்போ ஆசை கண்டிப்பா இருந்தது அவருக்கு வந்து ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துலயே அந்த ஆசை வந்து நினைவாயிருச்சு அப்படிதான் சொல்லுவேன் நானு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு கடவுள் உங்க பக்கத்துல இருக்காருங்க வருஷம் என்னதான் சொல்லுங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியா சந்தோஷமா இருக்குங்க பிகாஸ் ஏன்னா யுவன் சரோட மியூசிக்ல பாடணுங்கிறது எல்லாம் கனவா இருந்தது அது வந்து சருக்கு வாய்ஸ் பிடிச்சி போய் அவருக்கு வந்து என் வாய்ஸ் செட் ஆகும்னு அவருக்கு தோணும்
தோணி இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் லைஃப்ல. ஸோ ஸ்பார்க் பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லயும் உங்களை தான் பாட வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரு சிங்கருக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நல்லா பாடியிருக்கான் அது அந்த கான்ஃபிடென்ட் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் மற்ற லாங்குவேஜ் எடுக்கும்போது ஏ நம்ம நல்லா பாடியிருக்க எல்லாருக்கு பிடிக்குது அப்படின்றதும் பெரிய விஷயம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லயும் அது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு ஆக்சுவலா? எனக்கு பாட்டுக்கு ரெண்டு நாள் ரிலீஸுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் கால் பண்ணி நீங்கள் பாடுறீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டுடியோ போனதுக்கப்புறம் சொன்னாங்க மூணு லாங்குவேஜ்லையும் நீங்கள் தான் பாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா சருக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது யுவன் சருக்கு. ஸோ நீங்களே மூணு லாங்குவேஜ்லையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி நிறைய லாங்குவேஜஸ் பாடியிருக்கேன் முன்னாடியே, அண்ட் எனக்கு ஹிந்தி பேச தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதனால வந்து தெலுங்கு அண்ட் எல்லாத்துக்குமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக யாராச்சும் இருப்பாங்க, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்குவா இருக்கட்டும் இல்ல எந்த லாங்குவேஜாவே இருக்கட்டும், அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்ல பாடிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி சாங் பாடி முடிச்சாச்சு, இட் வாஸ் வெரி குட் ஃபைனல். ஸோ அந்த காண்றதுக்கு இனிய ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து ஸ்பார்க் பாட்டை உங்ககிட்ட லைவா இப்போ நான் கேட்க போறேன். ஸோ அந்த பாட்டை அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா பிறகு மட்டும் கேட்டுக்கிறேன் ஒரு செகண்ட். சுத்திட்டு கேட்க போறீங்களா? அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த பாட்டு வந்து கேட்கும்போது இப்ப வந்து எல்லாரும் சம்மடா வாவல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு கேட்கும் போது? இந்த பாருங்கம்மா இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பார்க் பாட்டு வந்திருக்கு, கேட்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து ஃபுல் இப்போ நீங்கள் பார்க்குற வெர்ஷன் வந்து எனக்கு இல்லை. ஸோ ஒரு லூப் போகும், அந்த லூப் மேலே டெம்போ இருக்கும் அவ்வளோதான். ஸோ வேற எனக்கு எப்படி சொல்கிறது, நான் சாங்காக எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் அந்த ஹோல் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணார், அந்த கிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடுவில் அந்த ஃப்ளூட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து இன்னும் பிரைட்டர் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த டியூனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஸ்விங் இட் பிரேக் இட்லாம் நான் கேட்கும்போது என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக இது ரீல்ஸில் வைரல் ஆகும், அப்புறம் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஃபேமிலியாக. ஆமாம், ஸோ அதனால நான் நினச்சேன் கண்டிப்பாக இது ரீச் ஆகும்ட்டு. அதே மாதிரி தான் ரீச் ஆகிருக்கு பாட்டு சொல்ல போனால் பிகாஸ் பாட்டு அந்த கலர் நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் மாஸ்டரிங்லாம் பண்ணி யுவன் சார் வாய்ஸ் அதில் ஆட் ஆனதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் டேர்ன் இன் டு எ டிஃப்ரெண்ட் லெவல் இஸ் வாட் ஐ வில் சே. ஸோ இது வந்து நாங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போது இந்த பாட்டை வந்து அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க, பட் இப்போ கேட்கும் போது டேய் இதையாடா ட்ரோல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டாரு யுவன் சார். ஸோ அது உங்களுக்கு அந்த டைம்ல எப்படி இருந்தது ஆக்சுவலா? அது கேஷுவலா எனக்கு வந்து பாட்டு ஃபர்ஸ்ட் டே கேட்ட நான் ட்ராக் கேட்ட டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு 1% கூட அந்த எனர்ஜியோ இல்லை அந்த சாங்ல வந்து எனக்கு ஏதாவது இதுவோ அப்படி எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் இது, டு பி ஹானஸ்ட். நான் வேற ஏதாவது சிங்கர் பாடுறதா கூட நான் சத்தியமா எனக்கு பிடிச்சிருக்கும்னு தான் எனக்கு தோணுது. நான் பாடினேங்கிறதுனால நான் சொல்லலை. பாட்டு ரிலீஸ் ஆகும்போது மிக்சடாக நிறைய ரிவ்யூஸ் வந்தது நீங்க சொன்ன மாதிரி, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் தான் நான் பார்த்தேன். எனக்கு நெகட்டிவ் பெருசாக எனக்கு தெரியல. நான் சோஷியல் மீடியா சைட் போகும்போது நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் வந்து யுவன் சார் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த பாட்டை கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. ப்ராபபிளி வந்து அந்த நெகட்டிவாக பேசினவங்க எல்லாருக்குமே வந்து மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் பிடிக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறமா அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சரோட டான்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் ஆட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பீ சோ பியூட்டிஃபுல். நானுமே அந்த ஒரு தருணத்துக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விபி சாரும் சொல்லியிருந்தாரு விஜய் சார் கிட்ட சொல்லும்போது, ஏப்பா என்னோட பழைய ஃபேஸ் வந்து பார்த்தனால இவங்க எனக்கு பிடிக்காத அந்த பாட்டை வெறுக்கறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தாரு. அது சொல்லும்போது என்னடா இப்படி அவரே இப்படி சொல்ல வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ வந்து அந்த பாட்டை வந்து கேட்கும்போது அது எப்படின்னா அந்த மட்டை சாங்கா இருக்கட்டும் அடுத்தடுத்து வந்து எவன்டா அடே வாங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நான் கேட்டுட்டு அப்படியே வேற லெவல் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அது என்ன வைப்புங்க, அதுவும் டான்ஸ் அதுலயும் ஆடி இருக்காரு. அதேதான்
செம்ம க்யூட்டா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. சீரியஸா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ் நீங்க சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், ஸோ நிறைய கான்செர்ட்ஸா இருக்கு, நிறைய பாட்டு பாடியிருப்பீங்க. இப்ப நம்ம விஜய் சாரை பத்தி பேசுறதுனால அந்த ஆடியோ லான்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க சொல்லாமலே, சாரி தெரியாம பாடிட்டேன். ஸோ சொல்ல வெரி நைஸ் அப்படியா, தேங்க்யூ. சொல்லாமலே அந்த பாட்டு வந்து பாடியிருப்பீங்க பூவே உனக்காக படத்துல, அந்த பாட்டை லைட்டா அப்படி எடுத்து விட்டீங்கன்னா பாடலாம். சொல்லாமலே யார் பார்த்தது நின்றோடுதூத்தது மழை சுடுகின்றதே அடியது காதலா, தீ குளிர்கின்றதே அடியது காதலா, இந்த மாற்றங்களும் நாளே உருவானதா. சொல்லாமலே யார் பார்த்தது இன்ன வரைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு வந்து அவரும் வந்து எங்களை வந்து தாளாட்டுறதுக்கும் சரி அள வைக்கிறதுக்கும் சரி அவர் முக்கியமான ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. யுவன் சார் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் பேர் எனக்கு சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே நான் யுவன் சார் மியூசிக் ரெமான் சார் மியூசிக்லாம் கேட்டு வளர்ந்த பொண்ணு தான். ஸோ யுவன் சார் வந்து பார்க்கணும் அவர் முன்னாடி பாடணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்தது. அது தாண்டி கான்சர்ட்டில் வந்து பாடுறதுக்கான முதல் வாய்ப்பு வந்து எனக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் த்ரூ கிடைச்சிது. அவங்க என்ன பாடின நெக்ஸ்ட் டேவே யுவன் சார் கால் பண்ணி எனக்கு இந்த சாங் ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு ட்ரீம்ல கூட நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி நடக்கும். அடுத்த நாளே நம்மள ரெக்கார்டிங் கூப்பிடுவாங்க, அது வந்து ஃபைனல் ஆகும், நான் ட்ராக்னு தான் நினச்சி பாட போனேன். சொல்ற மாதிரி எல்லாமே வந்து ஃப்ளோவில் அப்படியே பார்த்துக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். வரது எல்லாமே வந்து நல்லதுக்கே அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். அதே மாதிரி எல்லாமே நல்லதாக நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யுவன் சார் இஸ் லைக் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. சி அவர் கூட பாடும்போது அந்த பட்டர்ஃப்ளை மொமெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து கான்சர்ட்ஸ்ல வந்து அவரோட பாடணும்னு ஆக்சுவலி ரொம்ப ஆசை. அவரோட கான்சர்ட்ல பாடிருக்கேன் தவிர அவரோட நல்ல கான்சர்ட்ல எந்த சாங்குமே லைக் டூவெட் மாதிரி பாட முடியல, அதுவே எனக்கு ஒரு வருத்தமா இருந்தது. ஆனா இப்போ ஒரு சாங்கே வந்து அவர் மூவில வந்து அவரோட ஒரு டூவெட் பாடி இனிமே கான்சர்ட்ஸ்ல அந்த சாங் அவரோட பாட முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் தி மூமெண்ட் கான்சர்ட்ல அவரோட ஸ்பார்க் சாங் பெர்ஃபார்ம் பண்ணும், எனக்கு அது ஆசையா இருக்கு. ஸோ உங்களை பத்தி நிறைய வெளியே விசாரிச்சும் போது ஏதோ 20 மாசத்துலயே வந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? 20 மாசத்துல பாடினா என்ன சொல்றீங்க? ஆமா அப்படி கேள்விப்பட்ட சொல்லி என்ன சொல்றீங்க, எனக்கே புதுசா இருக்கு. என்னங்க அப்படி இல்லையா? இல்லீங்களே இல்லையா? ஆமா சொன்னீங்க. 20 மாசம்னா எத்தனை வயசு? 1.5 வயசு அப்படி எல்லாம் இல்லீங்க இல்லையா? யாருங்க சொன்னாங்க? எவனோ தப்பா சொல்லிருக்காங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 7th 8th க்கு அப்புறம் தான் எனக்கு பாட தெரியும்னு எனக்கு தெரிஞ்சது. ஓகே. 6th 7th வரைக்கும் நான் வந்து சும்மா வீட்ல பாடிட்டு இருந்த ஒரு கிட். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொன்னாங்க அது என்னன்னா இந்த பொண்ணு அழும்போது கூட பாடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்ல இல்ல அதெல்லாம் இல்லங்க. வந்து ஒரு 6th 7th படிக்கும் போது சும்மா வீட்டில் இருக்க போர் அடிச்சு ரியாலிட்டி ஷோ போனேன். அப்புறம் அந்த மாதிரி சும்மா நிறைய ரியாலிட்டி ஷோ போய் போய் அப்புறம் பாட்டு மேலே ஒரு லவ் வந்துருச்சு. பாட்டு அப்புறம் மியூசிக் மேலே அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மேலே அவங்க எப்படி மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சவுண்டிங்கே இவ்வளோ அழகாக இருக்குது, ஒவ்வொருத்தங்களோட யூனிக்னஸ் மேலே அவங்களோட மியூசிக் சென்ஸ் மேலேன்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ மியூசிக் இஸ் அ டீப் டீப் ஒரு கடல், அதில் வந்து ஒரு ஒரு லவ் வந்துருச்சு. ஸோ Music is something that I really love from ஒரு 10-12 வயசுல இருந்து சொல்லலாம். ஓகே நான் பிக்கப்ல நான் போலாம்னு பார்த்தேன் அது கடைசில வந்துச்சு வேற ஒண்ணு இல்ல. சோ கான்செப்ட் அப்படினு சொன்னாலே நீங்க வந்து வித்யா சங்கர் சாரா இருக்கட்டும் யுவன் சாரா இருக்கட்டும் இங்க பார்த்தா விஜய் ஆண்டனி சார் வைபோ வைப் அவரு. சோ அவரு கூட ஒரு பாட்டு வந்து மச்சக்கண்ணி பாட்டு. சோ அந்த பாட்டு வந்து எங்களுக்கு ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதுலயே நீங்க வந்து கான்செப்ட்ல பண்ணிருந்தீங்க லைட் அந்த பாட்டை இங்க வந்து எடுத்து விட்டீங்கன்னா. மச்ச கண்ணி ஊத்திக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லலே போடு தில்லலே ஏ பத்து வீரர் கிச்சு கிச்சு முத்துமணி அத்துக்கிச்சு உன்னால எல்லாம் உன்னால கொம்மா கொம்மா
எங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி யுவன் சாரோட பாட்டு இந்த கோட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் மைண்ட்ல கோன் ஆகும்ல, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மைண்ட்ல போயிட்டு இருந்துச்சு இந்த பாட்டை வந்து கேட்கும் போது? எனக்கு வந்து கங்கை மரன் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சாரு, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் எனக்கு நான் சிக்ஸ்த் செவன்த் படிக்கும் போது சொன்ன மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல இருந்தேன், அப்ப வந்து அவர் தான் என்னோட குருவா இருந்தாரு. ஒரு 1.5 வருஷத்துக்கு எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பெரிய டச்ல இல்ல அவரோட. ஸோ என்னோட தமிழ்ல என்னோட டெபியூ பெரிய டெபியூ சாங்கே வந்து என்னோட குரு எழுதின பாட்டு நான் பாடுறேன்னு எல்லாமே அப்படியே ஏதோ டெஸ்டின்ட் மாதிரி இருந்தது. இட்ஸ் லைக் மென்ட் டு பி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கனெக்ட் ஆகுது, யூனிவர்ஸ் வந்து அப்படியே அலைன் பண்ண மாதிரி இருந்தது எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு இன்னும் இவங்களோட மியூசிக்லாம் இன்னும் வந்து நான் பாட்டு பாடணும்னு வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கேங்க, ஆனால் எனக்கு இன்னும் வரமாட்டேங்குது. அப்படின்னா எது எந்த யார் கூட யாரோட மியூசிக்கில் நீங்கள் பாடணும் உங்களுக்கு? எனக்கு அனிருத் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லவ் ஹிம் ஆஸ் அ பெர்ஃபார்மர், மியூசிக் டைரக்டர், அ பர்சன். நிறைய நல்ல விஷயம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நிஜமாக அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ரஹ்மான் சாருக்கு தமிழில் பாட்டு பாடணும்னு ஆசை இருக்குது. அஃப்கோர்ஸ் யா, எனக்கு நிறைய பேரோட மியூசிக் பிடிக்கும் அப்படி சொன்னா சொல்லிட்டே போலாம். அதனால எல்லா நல்ல மியூசிஷியன்ஸோடய ஒர்க் பண்ணுவேன் எனக்கு இண்டஸ்ட்ரியில. ஓகே, ஸோ ப்ளீஸ் இது நான் நடந்துச்சு எனக்கு ட்ரீட் வச்சிருங்க, மறந்துடாங்க. கன்ஃபார்மாக நடக்கணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ஸ்டேஜில் வந்து பாடும்போது என்னதான் நமக்கு ஒரு ஹார்ட் இருந்தாலும் நமக்காக ஏகப்பட்ட ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி யா கண்டிப்பாக நல்லா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏ ரஹ்மான் சாருடைய மியூசிக்கில் கனவியா மேம் வந்து தமிழில் வந்து ரா எனக்கு ஹோ ராயா அப்படின்ற அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கன்னடாவில் அந்த பாட்டு தான் பாடியிருக்கீங்க அப்படின்றத பார்த்தோம். லைட்டாக அந்த பாட்டை எடுத்துருக்கோம், ஏன்னா அது வந்து அவ்வளோ சோல்ஃபுல்லாக ரீசெண்டாக வந்து நம்ம வாழ்க்கையில் உடஞ்சி உட்காந்துருக்கவனுக்குலாம் ஏய் ஏய் ஒன்றுங்களா ஒன்றுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுற மாதிரி இருந்துச்சு. அது லைட்டாக சச் எ பியூட்டிஃபுல் சாங். ஆக்சுவலி எனக்கு இந்த சாங் வந்தோடனே வந்து இந்த பாட்டு நம்ம பாடுறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அவனோட தமிழ் வெர்ஷன் வந்து அப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால அது கேட்டுட்டு நான் அப்படியே காரில் ஓட்டிகிட்டே இந்த சாங் ரெக்கார்டிங்க்கு போனேன், அந்த தமிழ் வெர்ஷனை கேட்டுட்டு. ஆமாம் ஆமாம், எமோட் பண்ணணும்னு. நின்ன பவனை எல்லா தூரா சரிவுது தல்லா நினகந்தலை ஒந்து காலா வருவுது கந்தா ஊராயா. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க இந்த கர்லி ஹேர் வச்சிருக்கவங்களாம் க்யூட்டாகவும் கொஞ்சம் வந்து அதிபுத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்னு. ஆனால் நான் கன்னடியை பார்க்கும்போது இல்லைடா அப்படிலாம் இல்லைன்னு நான் அவங்கள பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நிறைய பாடல் பாடி எங்களை வந்து வைப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.